டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜகோபாலன், சத்யநாராயணன். முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம். அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக கூட்டணிக்கு மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை மக்கள் அளித்துள்ளனர். மாநிலங்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். மாநிலங்களவையில் பிரதமர் நரேந்திர மோடியின் பேச்சுக்கு எதிர்ப்பு. பிரதமர் தவறான தகவல்களை கூறுவதாக குற்றம் சாட்டி எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. நீட் எனும் சமூக அநீதிக்கு எதிரான போராட்டங்கள் தொடரும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. நீட் தேர்வு விவகாரத்தில் திமுக நாடகம். மாணவர் சேர்க்கை விவரங்களை வெளியிட மறுப்பது ஏன்? தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. திராவிடமாடல் ஆட்சியில் போதைப்பொருள் விற்பனையில் புதிய பரிமாணம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரம். 29% மெத்தனால் கலந்திருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு அறிக்கை தாக்கல். கோவை மாநகராட்சி மேயர் கல்பனா ஆனந்த்குமார் திடீர் ராஜினாமா. நெல்லை மேயர் சரவணனும் பதவி விலகல். மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஜிகா வைரஸ் எதிரொலி. மாநில அரசுகள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல். செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம். மணிப்பூர் பிரச்சினைக்கு தீர்வு காண அரசு நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்திற்கு மாநிலங்களவையில் இன்று பதிலளித்து உரையாற்றிய அவர், சுதந்திர இந்திய வரலாற்றில் 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கட்சி மூன்றாவது முறையாக மத்தியில் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை பெற்றிருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். நாடாளுமன்ற கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் கடந்த மாதம் 27ஆம் தேதி ஆற்றிய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது மாநிலங்களவையில் நடந்த விவாதத்திற்கு இன்று பிரதமர் நரேந்திர மோடி பதிலளித்தார். அப்போது காங்கிரஸ் கட்சி அரசியல் சாசன சட்டத்தின் மாபெரும் எதிரி என்றும், அக்கட்சி பிற்படுத்தப்பட்டோர், பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கு எதிரான மனோபாவத்தை கொண்டுள்ளதாகவும் விமர்சித்தார். பிரதான எதிர்க்கட்சியாக திகழும் அக்கட்சி முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உள்ளிட்டோரை அவமதித்ததாகவும் குறிப்பிட்டார். அரசியல் சாசன சட்டம் என்பது விதிகளின் தொகுப்பு மட்டுமல்ல, அரசுக்கு திசை காட்டும் கலங்கரை விளக்கமாக திகழ்வதாகவும் கூறினார். संविधान हमारे लिए ये कोई आर्टिकल्स का कंपाइलेशन मात्र नहीं है, हमारे लिए उसका स्पिरिट भी और उसके शब्द भी बहुत मूल्यवान है। और हमारा मानना है कि किसी भी सरकार के नीति निर्धारण में, कार्यकलापों में हमारा संविधान लाइट हाउस का काम करता है, दिशा दर्शक का काम करता है, हमारा मार्गदर्शन करता है। அத்தகைய அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாக்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மீண்டும் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை மக்கள் தங்களுக்கு அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்துள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு
ஏழ்மைக்கு எதிராக போராடுவதையே முக்கிய குறிக்கோளாக கொண்டிருப்பதாகவும் இந்த போராட்டத்தில் அரசுக்கு வெற்றி கிட்டும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். गरीब जब गरीबी के खिलाफ लड़ाई के लिए एक सामर्थ्य के साथ खड़ा हो जाता है तो गरीबों की गरीबी के खिलाफ की लड़ाई सफलता को प्राप्त करती है और इसलिए आने वाले पांच साल गरीबी के खिलाफ लड़ाई के निर्णायक वर्ष है और यह देश गरीबी के खिलाफ लड़ाई में विजयी होकर के रहेगा. அடுத்த 5 ஆண்டுகளில் உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக இந்தியாவை மாற்றுவதற்கு மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாகவும் கூறினார். கடந்த 6 ஆண்டுகளில் கிசான் சம்மான் யோஜனா மூலம் 10 கோடி விவசாயிகள் பயனடைந்திருப்பதாகவும் அவர்களின் வங்கிக் கணக்கில் 3 லட்சம் கோடிக்கும் மேற்பட்ட தொகை நேரடியாக செலுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். கோவிட் பெருந்தொற்று சவாலை மத்திய அரசு வெற்றிகரமாக கையாண்டதன் மூலம் உலக அளவில் இந்திய பொருளாதாரம் 10ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு முன்னேறியதையும் நினைவு கூர்ந்தார். பாஜக கூட்டணியின் கடந்த 10 ஆண்டுகால மிகச்சிறந்த செயல்பாட்டுக்கு ஆதரவு அளிக்கும் வகையிலேயே மக்கள் தங்களுக்கு 3வது முறையாக வாய்ப்பு அளித்திருப்பதாகவும் கூறினார். ஊழலை ஒழிக்கும் வகையில் அது சார்ந்த வழக்குகளில் குறிப்பாக மத்திய விசாரணை அமைப்புகள் சுதந்திரமாக செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். एजेंसियों को भ्रष्टाचार और भ्रष्टाचारियों पर कड़ों से कठोर कार्यवाही करने के लिए खुली छूट दे के रखी है. सरकार कहीं पर भी टांग नहीं अड़ाएगी. हां, वो ईमानदारी से काम करे, ईमानदारी के लिए काम करे, ये मेरी सूचना है. कोई भी भ्रष्टाचारी कानून से बच करके नहीं निकलेगा, ये मोदी की गारंटी है. மணிப்பூரில் அமைதியை ஏற்படுத்த மத்திய மாநில அரசுகள் தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் வன்முறை தொடர்பாக 1100 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மணிப்பூர் की स्थिति सामान्य करने के लिए सरकार निरंतर प्रयासरत है. वहां जो कुछ भी घटनाएं घटी, 11,000 से ज्यादा FIR की गई है. मणिपुर छोटा सा राज्य है, 11,000 FIR की गई है, 500 से ज्यादा लोग अरेस्ट हुए हैं. आदरणीय सभापति जी, इस बात को भी हमें स्वीकार करना होगा कि मणिपुर में लगातार हिंसा की घटनाएं कम होती जा रही है. பிரதமர் உரையாற்றும் போது காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அவையின் மைய பகுதிக்கு வந்து கடும் அமளியில் ஈடுபட்டனர். இருக்கைக்கு திரும்புமாறு மாநிலங்களவைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கேட்டுக்கொண்டார். முன்னதாக அவையில் ஹத்ராஸ் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இது குறித்து பேசிய மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, கூட்ட நெரிசல் சம்பவங்கள் நிகழாமல் தடுக்க ஏதுவாக சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். பிரதமரின் பதிலுரைக்கு பிறகு மாநிலங்களவை தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தவறான தகவல்களை கூறுவதாக குற்றம் சாட்டி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இன்று வெளிநடப்பு செய்தனர். இந்த வெளிநடப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து பொய்யான தகவல்களை கூறுவதை வழக்கமாக கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். அரசியலமைப்பு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ள கருத்துக்கள் தவறானவை என்றும் பாஜக அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றும் கார்கே விமர்சனம் செய்தார்.
நீட் தேர்வுக்கு எதிராக திமுக சார்பில் சென்னையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திமுக மாணவரணி சார்பில் இன்று நீட் தேர்வுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நீட் தேர்வுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இந்நிலையில் சமூக அநீதிக்கு எதிரான திமுகவின் இந்த போராட்டங்கள் தொடரும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பதிவில் திமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் தொடர்பான வீடியோவை வெளியிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நீட் தேர்வு தொடர்பாக கருத்துக்களையும் குறிப்பிட்டுள்ளார். அதில் நீட் எனும் சமூக அநீதிக்கு எதிரான திமுகவின் போரில் இன்று ஒலிக்கும் முழக்கங்கள் நாளை வெற்றிக்கான அறிவிப்புகள் என முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். திராவிட மாடல் ஆட்சியில் போதைப் பொருள் விற்பனையில் புதிய பரிமாணம் ஏற்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக ஆட்சியில் கடந்த 3 ஆண்டுகளில் பல்வேறு வடிவங்களில் போதைப் பொருள் விற்பனை நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருள் விற்பனை மற்றும் கடத்தலில் ஈடுபட்டு சிறைவாசம் அனுபவிக்கும் சிலர் சிறையில் இருந்தபடியே கடத்தலிலும் விற்பனையிலும் ஈடுபட்டு வருவதாக ஊடகங்களில் வந்துள்ள செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் சிறைத்துறையும் காவல்துறையும் விழித்துக் கொண்டு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த பிரச்சினையில் அக்கறையுடன் மத்திய அரசு தலையிட்டு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகார வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள அறிக்கையில் சுமார் 29% மெத்தனால் கலந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் சார்பில் இந்த அறிக்கை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் சம்பவம் நடந்தவுடன் தமிழக அரசு துரிதமாக செயல்பட்டு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு 50,000 ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து கள்ளச்சாராய உயிரிழப்புகளை தடுக்க சிறப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ள தலைமைச் செயலாளர் இதுவரை 65 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் விசாரணை சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதால் சிபிஐ விசாரணை தேவையில்லை என்றும் கூறியுள்ளார். பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் தலைமையிலான அமர்வில் நடைபெற்று வரும் இந்த வழக்கின் விசாரணை வரும் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கோவை மாநகராட்சி மேயர் கல்பனா ஆனந்த்குமார் இன்று தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இதேபோன்று நெல்லை மாநகராட்சி மேயர் சரவணனும் பதவி விலகியுள்ளார். கோவை மாநகராட்சியின் மேயராக பதவி வகித்து வந்த கல்பனா மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரனிடம் தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கியுள்ளார். அந்த கடிதத்தில் தனிப்பட்ட காரணங்களுக்காக மேயர் பதவியிலிருந்து விலகியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று திருநெல்வேலி மாநகராட்சி மேயராக இருந்த சரவணனும் பதவி விலகியுள்ளார். தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர் பதவி விலகியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மாநகராட்சி ஆணையரிடம் ராஜினாமா கடிதத்தை அளித்துள்ளார். இதனிடையே வரும் 8ஆம் தேதி மாநகராட்சியின் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். குடும்பத்தார் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8:30 உங்கள் டிடி தமிழ். செய்திகள் தொடர்கின்றன. கஜகஸ்தானில் நடைபெறவுள்ள 24வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அஸ்தானா சென்றடைந்தார். அவரை விமான நிலையத்தில் கஜகஸ்தானின் துணை வெளியுறவு அமைச்சர் அலிபெக் பகாயேவ் வரவேற்றார்.
நாளை தொடங்கும் இந்த உச்சி மாநாட்டில் ஜெய்சங்கர் பிரதமர் நரேந்திர மோடியின் பிரதிநிதியாக கலந்து கொள்கிறார். அஸ்தானாவில் கஜகஸ்தான் வெளியுறவு அமைச்சர் முரத் நூர்த்லேவை நேற்று ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார். இரு நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இரு அமைச்சர்களும் பேச்சு நடத்தினர். ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் கடந்த 20 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாதுகாப்பு, பொருளாதாரம் மற்றும் வர்த்தகம், இணைப்பு, ஒற்றுமை, இறையாண்மை, பிராந்திய ஒருமைப்பாட்டிற்கான மரியாதை, சுற்றுச்சூழல் ஆகியவற்றை உள்ளடக்கிய பிரதமரால் உருவாக்கப்பட்ட இந்தியாவின் முன்னுரிமைகள் குறித்து இந்த உச்சி மாநாட்டில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா முதன்முறையாக எஸ்சிஓ அமைப்பின் தலைவராக 2023 நடைபெற்ற 23வது உச்சி மாநாட்டில் செயல்பட்டது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஜிகா வைரஸ் அறிகுறியால் பாதிக்கப்பட்டவர்கள் கண்டறியப்பட்டிருப்பதால் அனைத்து மாநிலங்களும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மகாராஷ்டிராவில் கர்ப்பிணி ஒருவர் ஜிகா வைரஸால் பாதிக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அந்த பெண் உள்ளிட்ட மற்ற கர்ப்பிணிகளுக்கும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. தொடர்ந்து நிலைமையை கண்காணித்து வருவதாக குறிப்பிட்டுள்ள மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம், எனினும் அனைத்து மாநில அரசுகளும் ஜிகா வைரஸ் பரவாமல் இருக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. குடியிருப்பு பகுதிகள், பணி செய்யும் இடங்கள், கல்விக்கூடங்கள் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் சுகாதார நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும், கொசு உற்பத்தியை தடுக்க நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. 20 ஓவர் கிரிக்கெட் உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணி வீரர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி நாளை சந்திப்பு உள்ளிட்ட தேசிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வென்ற இந்திய அணியை பிரதமர் நரேந்திர மோடி நாளை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவிக்க உள்ளார். அண்மையில் நடந்து முடிந்த இந்த போட்டித் தொடரில் இந்தியா 2வது முறையாக கோப்பையை கைப்பற்றி வரலாற்று சாதனையை புரிந்துள்ளது. கோப்பையை கைப்பற்றிய இந்திய அணிக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் தொடர்ந்து வாழ்த்துக்களை கூறி வருகிறார்கள். இந்நிலையில் நாளை இந்தியா திரும்பும் கிரிக்கெட் அணி வீரர்களை பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சந்தித்து கலந்துரையாட உள்ளார். சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய வீரர்கள் ஒவ்வொருவருக்கும் பிரதமர் நேரில் வாழ்த்து கூறி பாராட்ட உள்ளார். இதனிடையே பார்படோஸில் இருந்து சிறப்பு விமானம் மூலம் புறப்பட்டுள்ள இந்திய அணி நாளை தில்லி வந்தடைகிறது. இந்திய வீரர்களை வரவேற்க விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. உலகளாவிய இந்திய செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டை மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இன்று தொடங்கி வைத்தார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த உச்சி மாநாட்டில் சர்வதேச பிரதிநிதிகள், செயற்கை நுண்ணறிவு வல்லுநர்கள், கொள்கை வகுப்பாளர்கள் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், தவறான தகவல்களையும் போலி செய்திகளையும் பரப்பி அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் சக்திகளை எவ்வாறு செயற்கை நுண்ணறிவை கொண்டு புரட்சிகரமாக கையாள்வது என்பது கடந்த ஆண்டு நிரூபிக்கப்பட்டதாக கூறினார். செயற்கை நுண்ணறிவை பாதுகாப்புடன் பயன்படுத்துவதற்கு உரிய செயல் திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். சூரியனை ஆய்வு செய்ய இந்தியா அனுப்பிய ஆதித்யா எல்1 விண்கலம் ஒளிவட்ட பாதையை நிறைவு செய்தது. இஸ்ரோ சார்பில் ஆதித்யா எல்1 விண்கலம் கடந்த ஆண்டு செப்டம்பர் 2 விண்ணில் ஏவப்பட்டது. சூரியன் பூமி இடையே 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லாக்ராஞ்சியன் பாயிண்டில் விண்கலம் நிலைநிறுத்தப்பட்டு அங்கிருந்து சூரியன் குறித்த ஆய்வை மேற்கொண்டது. இந்நிலையில் எல்1 புள்ளியை சுற்றி தனது முதல் ஒளிவட்ட சுற்றுப்பாதையை ஆதித்யா எல்1 விண்கலம் நிறைவு செய்துள்ளது. தற்போது 2வது சுற்றுப்பாதையில் விண்கலம் வெற்றிகரமாக பயணிப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. உத்தரகண்ட், பீகார், மணிப்பூர் உள்ளிட்ட மாநிலங்களில் வரலாறு காணாத அளவுக்கு பெய்த மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. உத்தரகண்ட் மாநிலத்தில் கடந்த 2 நாட்களாக விடாமல் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக குமோன் பகுதியில் பெய்த கனமழையால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதுடன் நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளதால் மக்கள் செய்வதறியாமல் திகைத்துள்ளனர். பீகார் மாநிலத்தின் பல பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. சிவான், கோபால்கஞ்ச், நலந்தா உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை காரணமாக மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கனமழையால் பீகாரில் இதுவரை 4 பேர் உயிரிழந்துள்ளனர். மணிப்பூர் மாநிலத்திலும் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் மீட்பு பணிகளில் மிகப்பெரிய அளவு தொய்வு ஏற்பட்டுள்ளது.
இந்நிலையில் அடுத்த 2 தினங்களுக்கு மணிப்பூர் மாநிலத்தில் மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை சட்டவிரோத அமைப்பாக அறிவித்து தடை செய்துள்ள நிலையில் அந்த தடையை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டித்து மத்திய அரசு அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த அமைப்பை சட்டவிரோதமாக தடை செய்யப்பட்ட அமைப்பாக ஏன் அறிவிக்கக்கூடாது என்பதற்கான ஆட்சேபனைகள் ஏதேனும் இருந்தால் 30 நாட்களுக்குள் எழுத்துப்பூர்வமாக விளக்கம் அளிக்கலாம் என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி ஆட்சேபனை தெரிவிக்க விரும்பினால் வரும் 23ஆம் தேதி மாலை 4:30 மணியளவில் புதுதில்லி ஷெர்ஷா சாலையில் அமைந்துள்ள தில்லி உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள நடுவர் மன்றத்தின் முன்பு ஆஜராகி விளக்கம் அளிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முழுமையான விவரங்கள் இல்லாத அறிக்கையை வைத்துக் கொண்டு திமுக தனது நீட் எதிர்ப்பு நாடகத்தை தொடர்வதில் மர்மம் நீடிப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில், நீட் தேர்வு வந்த பிறகு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கிராமப்புற மற்றும் அரசு பள்ளி மாணவர்களின் சேர்க்கையை அதிகரிக்க மத்திய பாஜக அரசின் பரிந்துரையின் அடிப்படையில் தீர்வு காணப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் நீட் தேர்வு வருவதற்கு முன்பு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் அரசு பள்ளி மாணவர்கள் சேர்க்கை விவரங்களை பலமுறை வலியுறுத்தியும் திமுக அரசு அமைத்த இக்குழு வழங்க மறுப்பது ஏன் எனவும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் முடிவுக்கு வர விக்கிரவாண்டி தொகுதியில் மக்கள் எதிர்க்கட்சிகளுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். விக்கிரவாண்டி சட்டப்பேரவை இடைத்தேர்தல் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அங்கு பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. இந்நிலையில் பாமக வேட்பாளர் சி அன்புமணியை ஆதரித்து அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் இன்று தொகுதிக்குட்பட்ட சிந்தாமணி உள்ளிட்ட கிராமங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாடு தற்போது குடிநாடாக மாறிவிட்டதாக விமர்சனம் செய்தார். இதற்கு தீர்வு காண பெண்களால் மட்டுமே முடியும் என குறிப்பிட்ட ராமதாஸ், விக்கிரவாண்டி தொகுதியில் மக்கள் நல்ல தீர்ப்பு வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இப்போ இந்த கஞ்சா கள்ள சாராயம் அந்த சாராயம் சந்த சாராயம் தொந்து சாராயம் இந்த சாராயம்லாம் ஒழியணும்னா இந்த விக்கிரவாண்டி தொகுதியில மாம்பழம் ஜெயிக்கணும். நீட் தேர்வால் கிராமப்புற மாணவர்களுக்கு நல்ல பயன் இருந்து வருவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் நீட் தேர்வு விவகாரம் குறித்து கூறியுள்ள கருத்து தொடர்பாக தமிழிசை சவுந்தரராஜன் இன்று விளக்கம் அளித்தார். அப்போது பேசிய அவர், கிராமப்புற மாணவர்கள் இந்த தேர்வின் மூலம் பெருமளவு பலனடைந்து வருவதாக கூறினார். குறிப்பாக அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கும் மாணவ மாணவியர்கள் நீட் தேர்வு மூலம் அதிக மருத்துவ படிப்புகளில் சேர முடிவதாகவும் தெரிவித்தார். எனவே நீட் தேர்வு குறித்து சரியான புரிதல் இல்லாமல் நடிகர் விஜய் அதனை எதிர்த்திருப்பது சரியல்ல என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கூறினார். தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். சென்னை தலைமைச் செயலகத்தில் மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு இடஒதுக்கீட்டின் கீழ் 3% பணி வழங்குவது, கோவை மாவட்டத்தில் புதிதாக அமைக்கப்படவுள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானம் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. இதில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா, தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். மத்திய அரசு செயல்படுத்தும் திட்டங்கள் தூய்மை பணியாளர்களுக்கு உரிய காலத்தில் சென்று சேர்வதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என தேசிய தூய்மை பணியாளர்கள் நல ஆணையத்தின் தலைவர் வெங்கடேசன் வலியுறுத்தியுள்ளார். ஓசூர் மாநகராட்சி அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்களின் குறைகளை அவர் கேட்டறிந்தார். பின்னர் அலுவலர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், தூய்மை பணியாளர்கள் வழங்கும் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டார். பின்னர் ஓசூர் பேருந்து நிலையத்தில் தூய்மை பணியாளர்கள் மேற்கொள்ளும் பணிகளை வெங்கடேசன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை மலை கிராமத்தில் இருக்கும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்றக்கூடாது என வலியுறுத்தி
புதிய தமிழகம் கட்சி சார்பில் வரும் 6ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அக்கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி அறிவித்துள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு நடைபெறும் இந்த போராட்டத்தில் அக்கட்சியினர் ஏராளமானோர் பங்கேற்க உள்ளதாகவும் கூறினார். இலங்கையில் உள்ள பாம்பன் மீனவர்களை விடுதலை செய்ய கோரி பாம்பன் நாட்டுப்படகு மீனவர்கள் தங்கள் படகுகளில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம் நடத்தினர். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள பாம்பனை சேர்ந்த 25 மீனவர்களும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதனை கண்டித்தும் மத்திய மாநில அரசுகள் துரித நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் நாட்டு படகு மீனவர்கள் கடலுக்குள் செல்லாமல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பாம்பன் வடக்கு மற்றும் தெற்கு மீன்பிடி துறைமுகத்தில் சுமார் 300 மேற்பட்ட நாட்டு படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அக்கட்சியின் தலைவர் விஜய் ஊக்கத்தொகையை வழங்கினார். அப்போது பேசிய அவர், நீட் தேர்வு மீது பொதுமக்கள் நம்பிக்கை இழந்து விட்டதாக தெரிவித்தார். மேலும், நமது தேசத்திற்கு நீட் தேர்வு தேவையில்லை என்றும் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ள நீட் எதிர்ப்பு மசோதாவை முழு மனதுடன் வரவேற்பதாகவும் கூறினார். இலங்கையில் அன்னை கன்னிமேரி ஆலயத்தில் பக்தர்களுக்காக புதிய குடியிருப்புகள் கட்ட இந்தியா நிதியுதவி உள்ளிட்ட உலக செய்திகளின் ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். இலங்கையின் மன்னாரில் உள்ள மடு அன்னை கன்னிமேரி ஆலயத்தில் பக்தர்கள் தங்கும் வீடுகள் கட்டுவதற்கு இந்தியா கூடுதல் நிதி ஒதுக்கியுள்ளது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் இலங்கைக்கான இந்திய தூதர் சந்தோஷ் ஜா, நகர்ப்புற மேம்பாடு மற்றும் வீட்டு வசதி அமைச்சக செயலாளர் சத்யானந்தா ஆகியோர் கையெழுத்திட்டனர். இதனை செயல்படுத்த 100 மில்லியன் இலங்கை ரூபாய் அளவுக்கு கூடுதல் மானியம் வழங்கப்படுகிறது. இதனையடுத்து திட்டத்தின் மொத்த மதிப்பீடு 400 மில்லியன் ரூபாயாக அதிகரித்துள்ளது. 4.5 டன் எடை கொண்ட போர் கருவிகளை சுமந்து சென்று தொலைதூர இலக்கை குறிவைத்து தாக்கி அழிக்கும் ஏவுகணையை வடகொரியா வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியுள்ளது. இதுகுறித்து கொரிய மத்திய செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தலைநகர் பியாங்யாங்கில் இந்த ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டிருப்பதாக கூறியுள்ளது. வாசாங் 411, DA 4.5, சூப்பர் லார்ஜ் என பெயரிடப்பட்டுள்ள இந்த ஏவுகணை குறைந்தபட்சம் 90 கிலோமீட்டர் முதல் அதிகபட்சம் 500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கும் திறன் படைத்தது என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. யுக்ரைனுக்கு 2.3 பில்லியன் டாலர் மதிப்பிலான ராணுவ உதவிகளை வழங்குவது குறித்து அறிவிப்பை அமெரிக்கா விரைவில் வெளியிடும் என அந்நாட்டு ராணுவ அமைச்சர் லாய்ட் ஆஸ்டின் கூறியுள்ளார். அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் லாய்ட் ஆஸ்டினை யுக்ரைன் பாதுகாப்பு அமைச்சர் ரெஸ்டம் உமேரோ வாஷிங்டனில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இந்த தகவலை அமெரிக்க அமைச்சர் வெளியிட்டார். இதன் மூலம் அமெரிக்கா சார்பில் இடைமறித்து தாக்கியழிக்கும் வான்வெளி பாதுகாப்பு உபகரணங்கள், டேங்கிகளை தாக்கியழிக்கும் உபகரணங்கள், முக்கிய வெடிபொருட்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட உள்ளதாகவும் லாய்ட் ஆஸ்டின் குறிப்பிட்டார். அமைதி பேச்சுவார்த்தையை துரிதப்படுத்துவதற்கு பதிலாக போர் நிறுத்தத்தை பரிசீலிக்க வேண்டும் என யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் ஹங்கேரி பிரதமர் விக்டன் ஓர்பன் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்ய அதிபர் புட்டினின் ஐரோப்பிய நட்பு நாடுகளின் ஒன்றான ஹங்கேரியின் பிரதமர் விக்டர் ஓர்பன் உக்ரைனுக்கு முதல் முறையாக பயணம் மேற்கொண்டுள்ளார். ரஷ்யா முதல் உக்ரைன் இடையேயான போர் நீடிக்கும் நிலையில் இது விக்டரின் முதல் உக்ரைன் பயணமாகும். இந்த பயணத்தின் போது யுக்ரைன் அதிபரை அவர் சந்தித்து பேசினார். அப்போது அமைதி பேச்சுவார்த்தையை துரிதப்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு மாற்றாக முதலில் போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதுகுறித்து அம்மையம் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறியுள்ளது. தெற்கு, மத்திய மற்றும் அதனை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.